எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. சிறுகதை பகுதிகளில் நாம் பார்க்க போகிற ஆறாவது சிறுகதை இது. இந்த கதையுடைய ஆசிரியருக்கு தன்னுடைய 18 வயது வரைக்கும் தமிழே தெரியாதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சொந்த ஊர் நாகர்கோவில். தாய்மொழி தமிழாக இருந்தாலும் தான் வளர்ந்தது எல்லாம் கேரள மாநிலங்கிறதால இவருக்கு தமிழ் தெரியாது. தன்னுடைய 18 வயதில் தமிழ் மேலே ஏற்பட்ட ஆர்வத்தால் அவரே எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தார். இவர் கதை எழுத ஆரம்பித்தது தன்னுடைய 21 வயதில். அதாவது தமிழ் படிக்க ஆரம்பித்து 3 ஆண்டுகளிலே ஒரு கதாசிரியர் ஆயிட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எழுத்துலகத்தில் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்ட ஒரு படைப்பாளியின் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது திரு சுந்தர ராமசாமியின் விகாசம். அம்பி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் கதை நகரும். அன்றைக்கு காலையில் விடிஞ்சிருச்சு, அம்பி இன்னும் எழுந்திருக்கல, படுத்துட்ருக்காரு. அப்போது குதிரை வந்து கணக்கிற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்டாவே அப்பா கடைக்கு கிளம்பிட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். கடிகாரத்தில் மணி 8:30 அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி அவர் கடைக்கு கிளம்பும்போது நடக்கிற நிகழ்வுகளை ரொம்ப அழகாக ஒரு கொடையை விரித்து பார்க்குறத கூட கவித்துவத்தோடு எழுதியிருப்பார் ஆசிரியர். குடையின் அன்றாட ஆரோக்கியத்தை சுகோதனை செய்வார் அப்பா அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ அவங்க அப்பா அம்பி முன்னாடி வந்து, டே அம்பி எழுந்துரு அப்படிங்கிறாரு. டே தடியா எழுந்துருடா, அப்பா கூப்பிடுறார் அப்படிம்பா அம்மா. டே குளிச்சு சாப்பிட்டு ஆனப்பாளம் போய் ராவுத்திர கையோட கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடு, நான் போய் வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அம்பி அப்பா முகத்தையும் அம்மா முகத்தையும் மாறி மாறி பார்ப்பார். ஏன்னா முந்தின நாள் ராவுத்தருக்கும் அப்பாவுக்கும் நடந்த சண்டையை அம்மா கிட்ட சொல்லியிருப்பார். அவர் இல்லாமல் உங்களுக்கு முடியுமா முடியாதா, எத்தனை வருஷமாக நடக்குது இந்த கூத்து, விலகிறதும் சேர்த்துக்கிறதும் அப்படின்னு அம்மா சடைஞ்சுக்கிறா. அவங்க அப்பாவுக்கு கோபத்தில் முகமெல்லாம் செவந்துருது. அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்காமா, இன்னும் கொஞ்சம் முகம் செவந்துச்சுன்னா மூக்கு நுழில ரத்தம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அவருடைய கோபம் உக்கிரமாக இருக்கான். ஓணம் வர்றது, நீ கடைக்கு வந்து பில் போட அப்படின்னு கோபத்தில் கத்துறார் அப்பா. இந்த லோகத்திலேயே ராவுத்தர் ஒருத்தர் தான் பில் போட தெரிஞ்சவரோ அப்படிங்கிற அம்மா. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கிருந்து போயிடுறாரு. ஒரு முழுக்கை சட்டையும் வேஷ்டியும் கட்டிட்டு அம்பி குதிரை வண்டியில் ஏறி கிளம்பிட்டாரு. யார் இந்த ராவுத்தர், ஏன் அம்பி அவரை தேடி போறாரு, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கதையை தொடர்ந்து கேளுங்க. அம்பிக்கு நல்லா தெரியும் ஓணம் விற்பனையை ராவுத்தர் இல்லாமல் சமாளிக்கிறது கஷ்டம்தான். யாரால் அவர் மாதிரி கணக்கு போட முடியும், மனக்கணக்கிலேயே ஒரு மின்னல் பொறி மாதிரி பதில் சொல்கிறதுக்கு யாரால் முடியும், 5 பேர் வரிசையாக உட்காந்து காகிதத்தில் எழுதினா கூட அவர் மாதிரி கணக்கு போட முடியாதே, கடைக்கு வர்ற நிறைய பேர் மனுஷ ஜென்மந்தானா இது அப்படின்னு வாய்விட்டே கேட்டிருக்காங்க. காதால் கேட்டுக்கிட்டே அவர் போடுற கணக்கு இருக்கே, இத்தனைக்கும் படிப்பு 3ஆம் கிளாஸ் தான், அந்த கடையில் கூட்டி பெருக்கி தண்ணி வைக்கிற கோமதியோட படிப்பை விட 2 வருஷம் கம்மி தான். முந்தின நாள் ராவுத்தருக்கும் அப்பாவுக்கும் நடந்த வாக்குவாதம் எல்லாம் அவர் மனசில் ஓடிட்டு இருக்குது. அன்னைக்கு நடந்த வாக்குவாதமும் ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிச்சுது. அதாவது அன்னைக்கு ராவுத்தர் வீட்டில் பண்டிகை, அதனால் தனக்கு வேணுங்கிற துணி எல்லாம் ராவுத்தர் முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடன் கேட்டது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம். கடனை இப்படி மேலே ஏத்தின்ண்டே போனால் எப்படி ராவுத்தரே, தொகை ஏகமாக ஏறி போச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. என்ன செய்ய சொல்கிறீங்க ஐயா, வீடு முழுக்க ஆளுக, மகனாலும் மருமகனாலும் பேரம்பேத்திங்கன்னு இப்படி ஆளுக்கு ஒன்று எடுத்தா கூட தொகை ஏறிக்கிடுச்சே. கோலப்பா துணிக்கு பில் போட்டு கட்டி தந்துரு அப்படிங்கிறாரு ராவுத்தர். தான் இன்னும் சம்மதிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவராக எப்படி துணியை கட்டிட்டு எடுத்துகிட்டு போவார், இவருக்கு இலக்காரம் கொஞ்சம் கூடி போச்சு, இவரை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இந்த தவா கடன் தர சந்தர்ப்பம் இல்லை ராவுத்தரே அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கடுமையாக சொல்லிடுறாரு. அப்படின்னா நம்ம உறவு இனிமே வேணான்னு தானங்க ஐயா சொல்கிறீங்க, குட்டி என்னை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னு கோமதி தோல் மேலே கை வச்சு ராவுத்தர் கிளம்புறாரு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. ராவுத்தர் இனிமேல் அந்த கடைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு வரியில் ஆசிரியர் சொல்லியிருப்பார். எப்போவுமே அவர் வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க அப்பா, அதாவது அந்த கடை முதலாளி இருக்கிற திசையை பார்த்து வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். அன்று அவர் விடைபெற்று கொள்ளவில்லை, அதாவது விடைபெற்று கொண்டு விட்டார் அப்படின்னு எழுதியிருப்பார். இதையெல்லாம் யோசிச்சுட்டே அம்பி ராவுத்தர் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டார்.
ரொம்ப சாதாரணமான ஒரு ஓட்டு வீடு. முன்னாடி வந்ததும் நான் அம்பி வந்திருக்கேன் அப்படின்ட்டு குரல் கொடுக்குறாரு. உள்ளே இருந்து ராவுத்தர் ரொம்ப உற்சாகம் கொப்பளிக்கிற குரலில் வா வா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அம்மா உங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான். அப்பா ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தாலும் அதுக்காக அம்மா வருத்தப்படுறதா சொன்னான். தப்பாக எடுத்துக்கப்படாதாம், தட்டப்படாதனும் சொல்ல சொன்னான் அப்படின்னு அம்பி சொல்கிறாரு. ராவுத்தருடைய முகம் அப்படியே பரவசத்தில் பிரகாசமாயிடுச்சு. எழுந்துரு, இப்போவே போகலாம் கடைக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அந்த வருஷம் ஓணம் விற்பனை வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. ராவுத்தர் கடை பசங்கக்கிட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கிண்டல் அடித்து பேசிட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தாராம். துணிகளோட அளவும் விலையும் காதில் விழுந்த அடுத்த கணம் அவர் வாயிலிருந்து விட வந்துச்சான். ஐட்டம் 16 கூட்டுத்தொகை 1414.25 ரூபாய் அப்படின்னு மின்னல் வேகத்தில் சொல்கிற அந்த மூலையை என்னென்னு சொல்கிறது. இவ்வளவு கணக்கையும் கரும்பலகையில் எழுதி போட்டு கணக்கு பார்த்தா கூட எனக்கு பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் ஆகுமே அப்படின்னு அம்பி யோசிக்கிறாரு. அம்மா முன்னாடி சொல்லியிருக்கா, அப்பா ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு ராவுத்தர் போட்ட கணக்கை சரி பார்ப்பாராம்மா. துள்ளல் கொஞ்சம் கூடி போச்சு அந்த ஆளுக்கு, 2 தப்பை கண்டுபிடிச்சி ஒரு தட்டு தட்டி வச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ராத்திரியெல்லாம் கண்விழிச்சு சரி பார்ப்பாராம். ஆனால் ஒரு தவறை கூட கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி இருக்கும் ராவுத்தரோடைய கணக்கு. என்ன ஆச்சரியம்னா, அவங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வந்துடுச்சு. ஒரு நாள் பாம்பேக்கு வியாபார விஷயமா போயிட்டு வரும்போது ஒரு சின்ன மிஷினை கொண்டு வர்றாரு அவங்க அப்பா. கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து, இங்கே பாரு, இந்த ராவுத்தர் கொட்டத்தை அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு காலம் வரும்னு சொன்னேன்ல, வந்துருச்சு, இது போடும் பாரு கணக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது மிஷினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு கணக்கு சொல்ல அதை இந்த மிஷினில் போட்டு அவங்க அப்பா விட காமிக்கிறாரு. அம்பியும் பேப்பரில் எல்லாம் எழுதி பார்க்குறான், அந்த விட சரியாக தான் வருது. அவங்க அம்மா ரொம்ப அப்பாவியாக கேட்குறாங்க, ராவுத்தர் மூலையை மிஷினாக பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. அம்பிக்கும் ஆச்சரியம் தாங்கலை. அவனும் நாள் பூரா அந்த மிஷினை வச்சு சுற்றிட்டுருக்கிறான், ஏதேதோ கஷ்டமான கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் அந்த மிஷின் ஒவ்வொரு தடவையும் சரியான விடையே தருது. ஒரு நாள் சாயங்காலம் ராவுத்தர் விட சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த கோமதி பக்கத்தில் உட்காந்து இந்த மிஷினில் போட்டு அவருக்கு முன்னாடி விட சொல்லிடுறான். ராவுத்தருக்கு ஒரே ஆச்சரியம், நீயா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, கணக்கு போட்டு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எங்க இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு. அதுக்கும் அவள் விட சொல்லிடுறான். ராவுத்தருக்கு அப்படியே முகமெல்லாம் வெளிரி போச்சு. ஆண்டவனே, இந்த மூட ஜென்மத்துக்கு ஒரு சூட்சமும் வழங்கலையே அப்படின்னு கதறாரு. நான் போடல தாத்தா, இந்த மிஷின் போடுது அப்படின்ட்டு கால்குலேட்டரை கோமதி வந்து ராவுத்தர் கையில் கொடுக்குறா. அதை தொட்டு பார்த்ததும் ராவுத்தர் விரலெல்லாம் நடுங்குது. இதுவா கணக்கு போடுது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஆமாம் தாத்தா அப்படிங்கிறா கோமதி. இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராவுத்தருக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே பேச முடியல. இத்தனை நாள் அந்த கடையில் ஒரு ராஜா மாதிரி இருந்த தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் போயிடுச்சு. இனிமேல் அவருக்கு இந்த கடையில் வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராவுத்தர் அப்படியே உடஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ராவுத்தர்கிட்ட பில் போட சொல்கிறதே இல்லை, எல்லாமே கோமதியை கால்குலேட்டரில் போட்டு சொல்லிடுவான். ஒவ்வொரு நாளும் ராவுத்தர் வந்து நடப்பண மாதிரி தான் கடைக்கு வந்து போயிட்டு இருந்தார். அவருடைய சிரிப்பு, சந்தோஷம், கிண்டல், குத்தல் எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. ஒரு நாள் மத்தியான நேரம் கடையே கலகலப்பாக இருந்தது. முருகன் வெட்டி வச்சிருந்த துணிகளுக்கெல்லாம் அம்பி வந்து கணக்கு போட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு ராவுத்தர், இந்தாப்பா நில்லு அப்படின்ட்டு குறுக்க வந்தார். பாப்லினோட விலை என்னன்னு சொன்னேன், 15 ரூபா 10 பைசா. தப்பு, பீஸை எடுத்துப்பாரு, 16 ரூபா 10 பைசா. அவங்க அப்பா எந்திரிச்சு ராவுத்தர் பக்கம் வர்றாரு. பீஸை பார்த்த முருகனுடைய முகமும் தொங்கி போச்சு. ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான் அப்படிங்கிறான். 10 மீட்டர் கொடுத்துருக்க, 10 ரூபா போயிருக்கும், ஐயர் காசை அள்ளி தெருவில் கொட்டவா வந்திருக்க அப்படின்ட்டு ராவுத்தர் அதட்டுறாரு. உங்கள் அப்பா, உங்களுக்கு எல்லா துணியோட விலையும் தெரியுமா அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக கேட்குறாரு. ஒரு ஞாபகம்தாங்க ஐயா அப்படிங்கிறார் ராவுத்தர். சரி, இந்த கடையில் ஆக சின்ன டவல் என்ன விலை சொல்லு பார்ப்போம். 4 ரூபா 10 பைசா. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஆக பெருசு 36 ரூபா 40 பைசா. அவங்க அப்பா இப்படி ஒவ்வொரு துணியாக கேட்டுக்கிட்டே போகிறாரு, பதிலும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆச்சரியத்தில் அவங்க அப்பாவுடைய முகமே அப்படியே மாறிடுச்சு, அவரால் நம்பவே முடியல. அந்த கணக்கு மிஷின் சொல்லுமா இதை அப்படின்னு ராவுத்தர் நினச்சிக்குவார். ஐயா, மின்சார கட்டணம் கட்டிட்டீங்களா, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிறாரு. ஐயோ கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்றாரு. இன்னைக்கு அவன் வரலைங்க ஐயா அப்படிங்கிறார் ராவுத்தர். உமக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் இருக்குது, ஒரு மனம் இருக்குது. இன்னைக்கு அவன் குரலும் இல்லை, மனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகா இங்கே வா.
நேத்து இவன் ஒரு வாடிக்கைக்கு ரெட்டை வேட்டி இல்லைன்னு சொன்னான், கண்டிச்சு வைங்க ஐயா அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னு அந்த முதலாளி கேட்குறாரு. ஐயா, 10 வேஷ்டிக்கு விலை போட்டு வச்சுருக்கீங்க, 7 வேட்டி தான் விற்றுருக்கு, இன்னும் 3 வேட்டி இருக்குது, அந்த இடத்துல பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன இடத்துல சரியாக 3 வேஷ்டி இருக்குது. ராவுத்தர் அவர் குரலை அப்படியே மாற்றி, முருகப்பெருமானே, இருக்கிறதா இல்லைன்னு சொல்லி ஆளை நைஸாக அனுப்பி வைக்கிறீங்க, வியாபாரத்துக்கு உட்கார்ந்துருக்கோமா இல்லை தர்மத்துக்கு உட்கார்ந்துருக்கோமா அப்படின்னு முருகனை ஒரு அதட்ட அதட்டுறாரு. அவங்க அப்பா அப்படியே ஆடி போயிடுவார். வருமான வரி முன்பணம் கட்ட நாள் நெருங்குதுங்க ஐயா, ஆடிட்டரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார் ராவுத்தர். பார்க்கணும், இதெல்லாம் அந்த கணக்கு மிஷின் சொல்லாதில்ல அப்படின்னு ராவுத்தர் நினச்சிக்குவார். கடை சாத்திர நேரம் வந்துருச்சு. ஐயா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? வாங்குறேன் அப்படிங்கிறாரு முதலாளி. ஐயா, உங்கள் தாயாருக்கு திதி வருதுன்னு சொன்னீங்களே, முருகன்கிட்ட சொன்னால் போகிற வழியில் புரோகிதர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவான்ல அப்படிங்கிறாரு. ம், சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா ராவுத்தர் வந்து சொல்லிட்டே வருவார். ஒரு கட்டத்தில் அவர் சொல்லலைன்னா இதெல்லாம் நடக்காது, அவர் இல்லைன்னா இந்த கடை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு சம்பவத்தில் சொல்லியிருப்பார் சுந்தர ராமசாமி அவர்கள். அன்னைக்கு சாயங்காலம் பில் போடுற இடத்துல அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ராவுத்தர் பக்கத்தில் போய் உட்காருவாராம். உங்கள் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருப்பங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மின் விசிறியை கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா அடியனுக்கும் கொஞ்சம் காற்று வரும் அப்படிம்பாரு. அவங்க அப்பா ஒன்றுமே பேசாமல் மின் விசிறியை கூட்டி வைப்பார். ராத்திரி கடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த கோமதி தாத்தாவுடைய கையை பிடிச்சி தோளில் வச்சுக்கிட்டு கேட்பா, தாத்தா இனிமேல் கணக்கு போட நீங்கள் வரவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ராவுத்தர் சிரிச்சிட்டே சொல்வார், இப்போ இந்த இப்ராஹிம் ஹசன் ராவுத்தர் கணக்கு போடுற மிஷின் இல்லை குட்டி, இந்த கடையோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டே ராவுத்தர் நடந்து போவார். இந்த உலகம் எவ்வளவோ வேகமாக முன்னேறிட்டு வருது, எவ்வளவோ விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறோம், ஆட்குறைப்பு செய்கிறோம், மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. ஆனால் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும், எத்தனை இயந்திரங்கள் வந்தாலும் ஒரு மனிதனுக்கு அது ஈடாகாது. ஒரு மனுஷனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருப்பார் திரு சுந்தர ராமசாமி அவர்கள். இத்துணை நேரம் இந்த கதையோடு என்னுடன் பயணித்ததற்கு எனது நன்றிகள். இதே போல் உங்களை பாதித்த கதைகளையும் இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.